மோட்டர்ஸ் கார் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கார்ஸ். இந்த கம்பெனி ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து இன் டிட்ராய்ட் மெக்சிகனில் இருக்குது. நாலு பிராண்ட் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஷெவலட், பியூக், ஜிஎம்சி, அதோட கடிலாக் 12. இந்த கம்பெனியின் காலம் வந்து ஓவர் செஞ்சுரியாக இருக்குது. ஷெவலட்டில் வந்து போல்ட் ஈவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் வந்து இருக்குது. இதில் வந்து போல்ட் இயூவி ரெண்டு விதமாக வச்சுக்கிறாங்க. இதில் அஃபோர்டபுளாக, அதாவது சேமிக்கக்கூடிய அளவில் எலக்ட்ரிக் ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. அதோட ரேஞ்ச் வந்து அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. நல்ல நுணுக்கமான வித்தியாசமான ஒரு விரலை இதில் பூத்திக்கிறாங்க. இன்னும் ஒன்று ஜிஎம்சி ஹம்மர்ன்னு இருக்குது இவி. இதில் ஜிஎம்சி ஹம்மர் எலக்ட்ரிக் ட்ரக் வச்சுக்கிறாங்க. ரோட்டில் வந்து ஜீரோ மிஷன், அதாவது புகையெழுதல் வர்ற இதில் வந்து சரியான குறைவான முறையில் ஓடக்கூடிய மாதிரி வச்சுக்கிறாங்க. அதோட கடிலாக் லைரிக் வந்து வச்சுக்கிறாங்க. அது இது வந்து லக்ஸரி எலக்ட்ரிக் எஸ்யூவி மாதிரி. அதோட கடிலாக் வந்து வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க, நல்ல ஒரு வித்தியாசமான டிசைனில் வச்சுக்கிறாங்க. எதிர்கால பிளான் என்னென்னு சொன்னால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அவங்களோட அடுத்தடுத்த இதாக வந்து கொண்டிருக்கும். இதில் புதுசாக வந்து கொண்டிருக்கிற வெஹிக்கிள் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் எஸ்யூவி வடிவத்துலேயும் ஒரு ட்ரக் மாதிரியான பிளான்லேயும் வச்சுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இல்லை ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணி ஓடக்கூடிய மாதிரியான இதுகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்காண்டி அப்படி ஒரு இதை டிசைன் பண்ண போகிறாங்க. இப்போ போகத்தான் அதை பற்றி என்ன மாதிரி தெரியும். அதோட வந்து ஷெவலட் சில்வராடோ ஒன்று இவி வெஹிக்கிள்னு வச்சுக்கிறாங்க. அது வரப்போகுது இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதுன்ற பேர் வந்து சில்வராடோ ட்ரக். இது வந்து ரேஞ்ச் வந்து நல்ல டோயிங் கெப்பாசிட்டியை கொண்டிருக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில்.